ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்சி வீடியோஸ். இன்றைக்கி மூவி ரிவ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கிற பிகில் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தளபதி விஜய் நடிச்சிருக்காரு, நயன்தாரா நடிச்சிருக்கிறாங்க, ஆனந்தராஜ் நடிச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்கி ஷெரீஃப் நடிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. யோகி பாபு ஸ்பெஷலாக சொல்லலாம். அது போக உமன்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, இந்துஜா, ரெபா மோனிகா ஜான் அப்படிங்கிற நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் இசை புயல் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி சாங்ஸ்லாம் ஹிட் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா ஜி கே விஷ்ணு சூப்பரான விஷுவல்ஸ் கொடுத்துருக்கிறாரு. தென் ரூபன் படத்தொகுப்பு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா அனல் அரசு ஸ்டண்ட் மாஸ்டர். தென் ரமணகிரி வாசன் வந்து டயலாக் ரைட்டர், அவரும் அட்லியும் சேர்ந்து இந்த படத்துக்கு டயலாக் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லி ஸ்டோரி அண்ட் டைரக்ஷன். ஸோ தளபதியான அட்லி கூட்டணியில் இது வரக்கூடிய மூணாவது படம். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு படங்களும் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா மூணாவது டைமாக வெற்றி கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த படம் இப்போ எப்படி இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படத்தில் இந்த விமர்சனத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, படத்தில் விஜய்க்கு ரெண்டு கதாபாத்திரங்கள் கிட்டத்தட்ட வேறு வேறு டைமென்ஷனில் வருது. அப்பா விஜய் வந்து ராயப்பன், மகன் விஜய் வந்து மைக்கேல் அண்ட் பிகில் அப்படின்னு வர்றாங்க. ஸோ ராயப்பன் பார்த்தீங்க அப்படின்னா, ராயபுரத்தில் பெரிய ரவுடியாக இருக்கிறாரு. அவரும் தன்னை மாதிரி தன் பையனும் ரவுடி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே ஒரு ஆழமான ஒரு இதில் இருந்து பையன்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடணும், இந்தியன் நேஷனல் டீம்காண்டி விளையாடணும், நம்ம மக்களை நீ வந்து நிறைய கரை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் என்ன ஆகுது அப்படின்னா, ராயப்பன் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மைக்கேலால் ஃபுட்பால் விளையாட முடியாமல் போகுது. அவரும் அப்பா மாதிரியே ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் தான் கதிர் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு லேடி டீமை கோச் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியில் அவருக்கு ஒரு அடிபட அந்த இடத்துக்கு பதிலாக நம்ம விஜய் போய் அந்த லேடி டீமை ஜெயிக்க வச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் பிகில் படத்தோட கதை. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான படம் மாதிரி உங்களுக்கு இருக்கும். செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஐட்டம், தளபதிக்காக உருவாக்கப்பட்ட சில சீன்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் படங்கள் ரிலீஸ் ஆகும். ஒன்று பக்கா கமர்ஷியல் படம், அந்த கமர்ஷியல் படத்தில் நீங்கள் வேறு எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இன்னொரு படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஜிக்கல் ஓரியன்டாக, கதைக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு நல்ல படம் வரும். இந்த படம் ஃபஸ்ட்டு கேட்டகரிக்குள்ளே தான் வருது. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் இது ஒரு கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் படமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ளே ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக இது இருக்குது அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி விஜய் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ராயப்பன் கேரக்டர், அந்த பெரிய ஸ்க்ரீனில் அவரை பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருந்தது, நல்லா நடிச்சிருந்தார். ஆனால் இருந்தால் கூட அதில் ஒரு சின்ன மைனஸ் எல்லாருமே சொல்கிறது தான், கொஞ்சம் மேக்கப் ஓரியன்டாக கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஒரு இளமையான லுக்கில் இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுற வகையில் வாய்ஸ் மாடுலேஷன் அப்புறம் பாடி லாங்குவேஜில் நல்லாவே கொண்டு வந்திருக்கிறாரு. அப்பா விஜயும் பையன் விஜயும் பேசக்கூடிய சீன்ஸ்லாம் ரொம்ப எமோஷனல் சீன்ஸ், ரொம்பவே பார்க்க வித்தியாசமாக இருந்தது. நம்ம அட்லி பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட தீவிரமான ரசிகர், ஒவ்வொரு படத்துலையும் தளபதியை வேறு வேறு டைமென்ஷனில் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் தெரி படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி ஒரு சூப்பரான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக காட்டினார். அடுத்த படத்தில் வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் சூப்பரான ஒரு ஆலப்புறம் தமிழங்கிற ஒரு கேரக்டரில் யூஸ் பண்ணி நல்லாவே காமிச்சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தளபதி இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு லுக்கில் பார்த்தது இல்லை. டபுள் ஆக்ஷன் அப்படின்னா ஒன்று ஃப்ளாஷ்பேக்கில் வர மாதிரி தான் இருக்கும். இப்போ ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சீன்ஸ்குள்ளே வந்த மாதிரி இல்லை. கத்தி படத்தில் வந்தால் கூட அது அந்த அளவுக்கு பெருசாக எடுபடலை. பட் இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ராயப்பன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் வரக்கூடாதா அப்படின்னு எல்லா ஆடியன்ஸுமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுதான் ராயப்பன் கேரக்டரோட சக்ஸஸ், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். மற்றபடி ஆஸ் யூஷுவல் பிகில் அண்ட் மைக்கேலாக வரக்கூடிய கேரக்டர்ஸ் அவர் ஏரியாது பூந்து விளையாடிருக்காரு. ஆஸ் யூஷுவல் அவரோட மேனேஜரும் சின்ன சின்ன சேட்டைகள் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட் டிக். இந்த ஒட்டுமொத்த படத்தையும் அவர் தான் கொண்டு போகிறாரு. ஏன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிளியராக தெரிகிறதுனால விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்துக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ், செமையான விஷுவல்ஸ். அதை எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வெறித்தன சாங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது கம்ப்ளீட் ரெட்டிஷ் பேக்ரவுண்டில் விஜய் மட்டும் ஆடக்கூடிய இடம் மட்டும் பிரைட்னஸாக தெரிஞ்சுது. நீங்கள் இந்த விஷுவல் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் விஜய் ஆடக்கூடிய டான்ஸ் மட்டும் அவ்வளோ கிளியர் கட்டாக இருக்கும். ஈவன் விஜய் போடக்கூடிய ஷூலேருந்து எல்லாமே ரெட்டிஷ். அவர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூட ஷர்ட்டில் கூட கொஞ்சம் எழுதியிருப்பாங்க, அது கூட ரெட்டிஷ் கலரில் தான் இருந்துச்சு. செமையான ஒரு ஒரு விஷுவல்ஸ். கிட்டத்தட்ட அதே டோனில் தான் சிங்கப்பண்ணே டோனும் சிங்கப்பண்ணே சாங்கும் எடுத்திருந்தாங்க. அது
அதுவும் ஒரு நல்லா இருந்தது, சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மைனஸ் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைமாக அந்த கேர்ள்ஸ் டீமுக்கும் நமக்கும் ஒரு கனெக்டே வரல. ஒரே ஒரு ரெண்டு பிளேயர் கூட மட்டும்தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அது ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பேக் ஸ்டோரிஸ் இருந்ததுனால அந்த ரெண்டு பிளேயருக்கும் அந்த ரெண்டு பிளேயரும் நம்மளால் சினிமா கூட கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க ஒரு சான்ஸ் இருந்தது. மற்ற பிளேயர்ஸ் அதுபோக ரோபோ சங்கர் பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க, அவங்களோடய நம்மளால் ஒரு மூணு பேரோட மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. மற்ற யார் யாரெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்மளால் அந்த கனெக்ஷனே எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அன்வான்ட் சீன்ஸ் அதிகமாக வர்ற மாதிரி இருக்குது. அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு பிளேயர்ஸ்க்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்துருக்கலாம். அந்த டீமை பற்றின டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நம்மளால் ரசித்து பார்த்துருக்க முடியும் அந்த ஃபுட்பால் மேட்சஸை எல்லாமே. அது ஒன்று தான் எனக்கு ஒரு விஷயமா தோணுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விஜய் விளையாடக்கூடிய ஃபுட்பால் மேட்சஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸ் விளையாடக்கூடிய ஃபுட்பால் மேட்சஸாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்குது. பட் இருந்தால் கூட அதில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன் அப்படின்னா, ஏன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான். நம்ம ஃபுட்பால் மேட்சஸ் அதிகமாக நம்ம பார்த்ததில்ல, ஸோ அதோடய ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன் என்ன அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் அதை ரொம்ப மெனக்கிடலை, ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஒரு சிம்பிளாக தான் எடுத்திருக்காரு. பட் இருந்தால் கூட அந்த விஷுவல்ஸில் ரொம்ப விஎஃப்எக்ஸ் ஒர்க் அவுட்டு ரொம்ப ஒரு கிராண்டாக காமிச்சது ஏதோ வேறு ஏதோ இடத்துல நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் இருந்தால் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஐ கேச்சிங்காக இருந்தது. ஸோ சூப்பரான ஒரு விஷுவல்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு ஜிகே விஷ்ணு. விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதாவது ஸ்போர்ட்ஸ் படம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்று ஒரிஜினலாக நல்ல ஸ்போர்ட்ஸை காமிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஓரளவு ஒரு டீசெண்டான ஒரு இதாக காமிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் ஓரளவு பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரிக்குள்ளே தான் வருது. ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப காமிக்கலை, பட் இருந்தால் கூட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு என்கேஜிங்காக நல்ல ஸ்போர்ட்ஸ் நல்ல ஒரு கோச்சுக்கும் ஒரு டீமுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பிகில் ஒரு சூப்பரான ஒரு படம் தான். இந்த ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற ஒரு ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் போனீங்கன்னா தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ பிகில் சத்தம் கண்டிப்பாக உங்கள் காதை கிளிக்காட்டால் கூட உங்கள் காதுக்கு நல்லாவே கேட்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.